வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவலர் நண்பர் வ்ளாக்ஸ். நான் ரேவதி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க T.Nagar ஒரு பிரியாணி கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிட்டேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் போய் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா T.Nagar இருக்க சகுந்தலா சாலை. ஸோ அங்கே ஒரு அக்கா இப்போ புதுசாக பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? 1 மந்த் இருக்குமா? 1 மந்த்து தான் ஆகுது. ஸோ இவங்ககிட்ட ரொம்ப சிம்பிளான மெனு தான், சிக்கன் பிரியாணி 65, இதுதான் மெனுவே. பட் ஹோம்மேட் ஸ்டைலில் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூடவே வாங்க, போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கடை பேர் வந்து பார்த்தோன்னா இலை பிரியாணி. ஸோ 120 ருபீஸ்க்கு அந்த பிரியாணி குவான்டிட்டி வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு நிறைய இருக்குது. இதில் வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லெக் பீஸு, இது இல்லாமல் ஒரு நார்மல் பீஸு, இது இல்லாமல் ஆனியன் கத்திரிக்காய் சேர்த்து அண்ட் எக்கோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நான் 65 வந்து சும்மா டேஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு 2-3 பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் ரைஸை பாருங்களேன், அப்படியே பர்ஃபெக்டாக தம் போட்டு எடுத்திருக்காங்க. ரைஸில் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் கரெக்டாக அப்படியே குக் ஆகிருக்கு. அண்ட் மசாலாவுமே வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அன்றைக்கி கூட மசாலா பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. அண்ட் ரைஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு, ஒவ்வொரு குக்கும் ஆகாமல் வித விதையாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு, ரொம்ப காரெல்லாம் இல்லாமல் அப்படியே கரெக்டான காரத்தோட அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு மசாலாலாம் இல்லாமல் நல்லாவே இருக்குது. பீஸை வந்து ஸ்கின்னோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கின்னோட சேர்த்து போட்டதுனால அதோடய டேஸ்ட்டுமே அதில் கண்டிப்பாக தெரியும். அண்ட் பீஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே கையில் ஒரு கையில் எடுத்துடலாம் ஈஸியாக, ஒரு நல்ல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஓகே, நம்ம எப்போதும் போல் இப்போ லாங் வெயிட் தான் போகிறேன். பிரியாணி கொஞ்சம், இந்த பீஸ் கொஞ்சம், கத்திரிக்காய் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் வச்சு 65 இருக்குது. ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடையாது. ஸோ வீட்டு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 65 மட்டும் நம்ம அப்பப்போ கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே பொறிச்சு தராங்க. ஸோ நல்லா சூடாக இருக்குது. அண்ட் பிரியாணியுமே நல்லா சூடாக தான் இருக்குது. ஸோ அந்த மசாலா, காரம், உப்பு எல்லாமே அப்படியே கரெக்டாக செட்டில் ஆகிருக்கு. உள்ள வரைக்குமே அந்த மசாலா நல்லாவே இறங்கிருக்கு. ஸோ சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, சூப்பராக இருக்குது. 65 ரைஸுமே வந்து ப்ரீமியம் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தானே பண்ணாமல் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை சாப்பிடும்போது நல்லாவே தெரியுது. அண்ட் கத்திரிக்காயோட டேஸ்ட் ஆகட்டும், பிரியாணியோட டேஸ்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து ஹோம்மேட் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மசாலா இல்லாமல், ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப புளிப்பு இல்லாமல், எல்லாமே அப்படி கரெக்டாக சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். T.Nagar-ல இது வரைக்கும் நீங்கள் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் இங்கே வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். இந்த பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பீஸ்லேயுமே மசாலா நல்லாவே இறங்கிருக்கு. ஸோ சாப்பிடும்போது அந்த பீஸுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ குவான்டிட்டியுமே ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்னெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, என்ன மாதிரி ஆளுனா வந்து இவ்வளோ சாப்பிட முடியாது, மீதி கண்டிப்பாக வச்சுருவாங்க. இப்போ நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரியாணி போதுமானதாக இருக்கும். குவான்டிட்டியும் அதிகம், குவாலிட்டியும் அந்த மாதிரி நல்ல ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிறந்த பிரியாணி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சைடு இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபுல்லாக சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அப்படின்றதான் இப்போ எல்லாமே. சரி, நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது மெயின் ஸ்டார்ட் பண்ணது. பசங்களுக்காக, குழந்தைங்க ஸ்டடீஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் டைமிங் எப்படி? 12-3. லொக்கேஷன் மாதிரி செஞ்சுருக்காங்க.
இது வந்து சதுல்லா ஸ்ட்ரீட் நேம் நியர் தக்கர்பா வித்யாலயா. ஓகே, அதுதான். என்னென்ன மெனு சொல்லுங்க? சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. ஃபிஷ்கா கேட்டால் ஃபிஷ்கா தரும் 120. ஓகே, பட் 120 தராங்களேன்ட்டு நீங்கள் வந்து ரேட் அதிகம் நினைக்கிறேன்னா, ஏன்னா குவான்டிட்டி அந்தளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ நிறையவே கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க ரெண்டு பீஸோட சேர்த்து. ஸோ 120 குவான்டிட்டி அதிகம்ன்றதுனால அது வந்து 65லாம் செய்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி ஓன் மசாலாவா இல்லை கடையில் வாங்க மசாலா? கலரிங்கெல்லாம் எதுவும் வாங்கலாம், நானாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வீட்டில். நம்ம வீட்டில் வச்சுருக்க கஷ்மீரி சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை வச்சு தான் பண்ணுவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் அஜினா மோட்டோஸ் அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது, எல்லாமே ஹோம்மேட் தான். வீட்டில் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி, அதே மாதிரி தான், கம்மி குவான்டிட்டி தான். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேருனா 5 பேருக்கு என்ன 65 சிக்கன் வாங்குறோமோ அதுதான். பிரியாணியும் இப்போது ஒரு 5 kgs தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 3 kgs போட்டுருந்தேன், இப்போது ஒரு லாஸ்ட் சிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். T.Nagar சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா பார்ட்டி ஆர்டர்ஸ் வேணால் கூட உங்களுக்கு பண்ணித்தருவாங்க. 10 மேக்ஸிமம் 10 kg வரைக்கும் இப்போதைக்கு பண்ணித்தராங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ரெண்டும் நீங்கள் T.Nagar சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கே டெலிவரியுமே பண்ணிடுவாங்க. நான் சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படியே ட்ராவலர் நண்பர் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.